स्टूडेंट्स इनकी वो नम साइंस बुक मेजरमेंट लेसन फर्स्ट लेसन मेजरमेंट लेसन रिड्यूस्ड पोर्शन रिड्यूस्ड पोर्शन बुक बैक क्वेश्चन आंसर पाकल वांग वीडियो को लेसन तलेप मेजरमेंट यद अलक्रोंदेल वो नम्बर मेशर पड़े मेशर पड़ेद यूस पाकपोरी लेसन एपेमें फिजिक्स वो फर्स्ट लेसन वो मेजरमेंट वो बिकॉज अक्यूरेटा मेशर मेशर पड़े बेसिक फिजिक्स ना अक्यूरेटा फिजिक्स वो इट इस ए स्टडी ऑफ अक्यूरेट मेजरमेंट करेक्टा अक्यूरेटा मेशर पड़े वो नया एक्सपेरिमेंटल पड़ी पड़ो नम्बर एव्लो अब वो नम्बर पड़ो मेशर पड़ोम फर्स्ट लेसन फिजिक्स पाती वो मेशरमेंट मोदी उन्न पोर्शन मोदी पातरल द फर्स्ट पेज वंदु इंट्रोडक्शन अदुक्कु अडुत्तु वंदु यूनिट सिस्टम्स 1.1 यूनिट सिस्टम वंदु सिलेबस नेक्स्ट वंदु पेज नंबर 2 अदुल इंटरनेशनल सिस्टम ऑफ यूनिट्स अदुवुम इरुक्कु अदुक्कु अडुत्तु 1.2.1 टेंपरेचर अदुवुम वंदु सिलेबस इरुक्कु अडुत्तु नेक्स्ट पेजल 1.2.2 एलक्ट्रिक करंट अद अद प्राब्लम के की अमाउंट ऑफ द सब्सटेंस अद वो कट उ पेज नंबर 3 नेक्स्ट वो पेज नंबर 4 1.2.4 ल्यूमिनस इंटेंसिटी अद वो कैंसल अदक्रो 1.2.5 प्लेन आंगल अद कैंसल अदक 1.2.6 सालिड आंगल अद कैंसल अबलर काल वो कैंसल उ अदक 1.3 क्लॉक्स अभी 1.3.1 टाइप्स ऑफ क्लॉक्स बेस्ड ऑन डिस्प्ले पोर्शन नेक्स्ट पेजों फुल्ला 1.3.2 टाइप ऑफ क्लॉक बेस्ड ऑन वर्किंग मेकानिज्म अदुवों इरुकु अडुत्त पेजल इंद एक्टिविटी 6 ग्रीनविच मीन टाइम अदु वरैक्कुम इरुकु अदुक्कु अडुत्त अक्यूरेसी इन मेजरमेंट अदु वंदु कैंसल 1.4 ला अक्यूरेसी इन मेजरमेंट कैंसल अडुत्तु 1.5 अप्रॉक्सिमेशनुम कैंसल அடுத்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஃபுல்லா கேன்சல் ஃபர்ஸ்ட் சைடு ஃபுல்லா அதாவது பேஜ் 8ல ஃபர்ஸ்ட் சைடு ஃபுல்லா கேன்சல் அதுக்கு அடுத்து இங்க பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் फोर्थ பாயிண்ட் இருக்கு அதுக்கு அடுத்து ரெண்டு பாயிண்ட் இல்ல அதுக்கு அடுத்து குவார்ட்ஸ் கிளாக் அப்படினா ஆரம்பிக்கிற பாயிண்ட் இருக்கு அட்டாமிக் கிளாக் அப்படினா ஆரம்பிக்கிற பாயிண்டும் வந்து இருக்கு அவ்வளவுதான் இப்ப போஷன் எது எதுன்னு சொல்லியாச்சு அடுத்து வந்து இப்ப அந்த லெசன் வந்து சொல்லி தரேன் லெசன் முடிஞ்ச உடனே அப்படியே क्वेश्चन ஆன்சர்ஸ் உங்களுக்கு சொல்லி தரேன் மெஷர்மென்ட் as I already told you in every year in science in physics you will get first lesson as measurement actually physics is the study of accurate measurement எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க அக்யூரேட்டா மெஷர் பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்க ఫిజిక్స్ன்ற ஒரு சப்ஜெக்ட்டே வந்து உங்களுக்கு வந்திருக்கு எதுக்காக மெஷர் பண்றாங்க அது தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் வேற எல்லாத்துலயும் அது வந்து எந்த அளவு நமக்கு தேவைன்னு பார்க்க முடியும் அதுக்காக பண்றது தான் வந்து என்னது மெஷர்மென்ட் மெஷர்மென்ட்ல வந்து யூனிட் சிஸ்டம் இப்போ யூனிட் சிஸ்டம்னா என்னதுனா ஒரு அளவு இருக்கும் அந்த அளவை வந்து என்ன பண்ணுவாங்க எதனால அளக்குறாங்க அப்படின்றது தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேல் பாத்தீங்கன்னா உங்க கிட்ட இருக்க ஸ்கேலோ இதோ எடுத்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் ஒரு சைடு வந்து சென்டிமீட்டர்ல போட்டுருப்பாங்க ஒரு சைடு வந்து மில்லிமீட்டர்ல போட்டுருப்பாங்க அந்த சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டருக்கு நடுவுல என்ன பண்ணிருப்பாங்க 10 குட்டி குட்டி இதுவா பிரிச்சிருப்பாங்க அது வந்து என்னது மில்லிமீட்டர் இப்போ என்ன சொல்றாங்க உங்க புக்க எடுத்து சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி நீங்களே செஞ்சு பாருங்க ஆக்டிவிட்டி 1 என்ன கொடுத்திருக்காங்க புக்ல ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி மெஷர் தி லெந்த் அண்ட் பிரெத் ஆஃப் யுவர் சயின்ஸ் புக் உங்களோட சயின்ஸ் புக்கோட லெந்தோ பிரெத்தோ
என்ன பண்ண சொல்கிறாங்க, மெஷர் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. எதை வச்சு மெஷர் பண்ண சொல்கிறாங்க, யூஸிங் எ ரூலர், லாங் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை வச்சு என்ன பண்ண சொல்கிறாங்க, மெஷர் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் கம்பேர் யுவர் வேல்யூ வித் தோஸ் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி மெஷர் பண்ணி பார்க்குறப்போ எல்லாருக்குமே ஒரே அளவு வரும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து என்ன வரும், 30 வரும், சில பேருக்கு வந்து 28.9 சென்டிமீட்டர் வரும், சில பேருக்கு 28 வரும். இந்த மாதிரி என்ன பண்ணோம், அளவு வந்து என்ன பண்ணுது, மாறி மாறி வருது. இப்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, லெட்டஸ் சே த லென்த் ஆஃப் த புக் பி 30 சென்டிமீட்டர். புக்கோட லென்த் வந்து 30 சென்டிமீட்டர் வச்சுக்கிட்டாலும், இது வந்து 30ன்றது வந்து என்னது அந்த நம்பர், சிஎம்ன்றது வந்து என்னது சென்டிமீட்டருன்றது வந்து சென்டிமீட்டர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, சிஎம் போட்டிருக்காங்க. சென்டிமீட்டர் வந்து அதோட யூனிட், இது தான் வந்து என்ன சொல்கிறாங்க, மெஷர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு அளவாக ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட என்ன பண்ணுறோம், அதை கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் இந்த சென்டிமீட்டர். இது இதில் வந்து வேல்யூஸ் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட் வில் நாட் பி த சேம். எல்லாருக்கும் வந்து ஒரே 30 சென்டிமீட்டர் வந்திருக்கோன்னு சொல்ல முடியாது. சிலருக்கு 30.1 சென்டிமீட்டர் வந்திருக்கோம், சிலருக்கு 30.2 சென்டிமீட்டர் வந்திருக்கோம், சிலருக்கு 29 வந்திருக்கோம். அப்போது அதே மாதிரி பீப்புள் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஆர் யூஸிங் டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஃபார் மெஷர்மெண்ட். அப்போ என்ன பண்ணுறாங்க, முந்தி உலகம் ஃபுல்லாக இருக்கவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி மெஷர் பண்ணல, ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணி மெஷர் பண்ணாங்க. எல்லா இப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் எஸ்ஐ யூனிட் யூஸ் பண்ணுறாங்க, எல்லோரும் சென்டிமீட்ரு மீட்டர்லேயே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முந்திலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஆளாளுக்கு ஒரு ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சம் காமன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் அஸ் ஃபாலோஸ். முந்தி என்னென்ன சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்பிஎஸ் சிஸ்டம். எஃப்னா என்னது, ஃபூட்டு. லென்த்தை வந்து எதில் அளந்தாங்க, ஃபூட்டு. அடி கணக்கு இருக்குல்லையே, நடந்து போகிறோம்ல 2 அடி 3 அடி, அந்த அடி கணக்கு அது எங்கன்னா கரெக்டாக இருக்குமா, எல்லாருக்கும் ஒரே அளவு சேம் அடி வருமா. ஒருத்தர் 2 அடி நடக்கிற இடத்துல இன்னொருத்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, 4 அடி நடப்பாங்க, சில பேர் வந்து 3 அடி நடப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் வந்து அது என்ன பண்ணல, நிறையா கன்ஃபியூஷன் ஆச்சு, யூனிஃபார்மாக இல்லை. பவுண்டு பீல வந்து அவங்க வெயிட்டை வந்து எப்படி மெஷர் பண்ணாங்க, பவுண்டில் மெஷர் பண்ணாங்க. மாசம் எஸ்னா வந்து என்னது, செகண்ட். டைம் வந்து என்னது, செகண்ட், 1 செகண்ட். அது வந்து அந்த மாதிரி மெஷர் பண்ணாங்க. அந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் பேர் தான் வந்து என்னது, எஃபிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். எஃபிஎஸ்க்கு அடுத்து என்ன சிஸ்டம் ஆஃப் யூனிட் யூஸ் பண்ணாங்க, சிஜிஎஸ் சிஸ்டம். அந்த சிஜிஎஸ் சினா என்னது, சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் ஜி, ஜினா வந்து என்னது, கிராம். அண்டு எஸ் டைமுக்கு வந்து என்னது, இதாக எடுத்தாங்க, செகண்ட். அது வந்து சிஜிஎஸ் சிஸ்டம். அடுத்தது எம்கேஎஸ் சிஸ்டம். அந்த சிஸ்டமில் எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எம்னா என்னது, மீட்டர். லென்த்தை வந்து எதில் அளந்தாங்க, அவங்க மீட்டரில் அளந்தாங்க. கே வந்து என்னது, கிலோகிராம். அது மாசம் வந்து எதில் அளந்தாங்க, கிலோகிராமில் அளந்தாங்க. எஸ் டைம் வந்து செகண்டில் தான் அளந்தாங்க. இப்போ அந்த பெட்டி செய்தி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாக்ஸில், த சிஜிஎஸ் எம்கேஎஸ் அண்ட் எஸ்ஐ யூனிட்ஸ் ஆர் மெட்ரிக் சிஸ்டம் ஆஃப் யூனிட் அண்ட் எஃபிஎஸ் இஸ் நாட் எ மெட்ரிக் சிஸ்டம், இட் இஸ் எ பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் யூனிட், பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் யூனிட் இது. இது மீதியெல்லாம் வந்து என்னது, மீதியெல்லாம் வந்து மெட்ரிக் சிஸ்டம் ஆஃப் யூனிட். அடுத்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். இப்படி ஒரு ஒரு ஊர்லேயும், ஒரு ஊரில் எஃபிஎஸ் ஃபாலோ பண்ணாங்க, ஒரு ஊரில் சிஜிஎஸ் ஃபாலோ பண்ணாங்க, ஒரு இதில் எம்கேஎஸ் ஃபாலோ பண்ணாங்க. அதனால என்ன பண்ணாங்க, அது வந்து நிறையா கன்ஃபியூஷன் ஆச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சயின்டிஸ்ட் பர்ஃபார்ம் தர் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ரெக்கார்ட் த ரிசல்ட் இன் தர் ஓன் சிஸ்டம். அப்போ ஒரு ஒரு ஊர்லேயும் என்ன பண்ணாங்க, அவங்கவுங்களோட வேல்யூஸை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க சிஸ்டமில் பண்ணாங்க. டியூ டு த லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் தே குடன்ட் ஆர்கனைஸ் த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் ஆஃப் த அதர்ஸ், ஸோ தே பிளான் டு ஃபாலோ த யூனிஃபார்ம் சிஸ்டம். அது நிறையா கன்ஃபியூஷன் ஆனதுனால என்ன பண்ணாங்க, எல்லா ஊர்லேயும் உலகம் ஃபுல்லாக ஒரே சிஸ்டம் ஆஃப் யூனிட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு பார்த்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, இன் 1960 இந்த 11th ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர் அட் பாரிஸ் இன் ஃப்ரான்ஸ், சயின்டிஸ்ட் ரெக்கக்னைஸ் த நீட் ஃபார் யூஸிங் த ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். எல்லா ஊர்லேயும் வந்து என்ன பண்ணாங்க, இது வந்து கன்ஃபியூஷன் ஆகிறதுனால எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரியான சிஸ்டம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு பிளான் போட்டாங்க. அண்ட் இஸ் பாப்புலர்லி நோனஸ் அந்த ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல்ன்றது தான் வந்து என்ன பண்ணாங்க, என்ன பண்ணுறோம் இப்போ, எஸ்ஐ யூனிட். இப்போ எல்லா நாட்லேயும் என்ன பண்ணுறாங்க, எஸ்ஐ யூனிட்டை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. சயின்டிஸ்ட்டு சூஸ் ஈவன் 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அஸ் பேஸ் குவான்டிட்டிஸ். பேஸ் குவான்டிட்டிஸ்னால் என்னதுன்னா, அது வேறு எதையுமே என்ன பண்ணியிருக்காது, டிபெண்ட் ஆகியிருக்காது. என்ன பண்ணோம், இப்போ லென்த்துனா அந்த லென்த்து மட்டும், மாஸ்னால் மாஸ் மட்டும் ஸ்ட்ரைட்டாக அப்படியே மெஷர் பண்ணுறது.
அது எதையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால அதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அல்லது பேஸ் குவான்டிட்டிஸ். அதை எந்த யூனிட்டால் மெஷர் பண்ணுறோமோ அதை வந்து என்ன சொல்கிறோம், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அல்லது பேஸ் யூனிட். இப்போ இந்த பேஸ் குவான்டிட்டி மொத்தம் ஏழு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வந்து உலகம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஏழு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்னென்னா, லென்த் இம்பார்ட்டன்மா, இந்த டீட்டெயிலு இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிக்கோங்க, இது ஒரு டீட்டெயிலாகவும் வந்திருக்கு. லென்த்து வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லா ஊர்லேயும் எதில் தான் அளக்குறாங்க, மீட்டரில் தான் அளக்குறாங்க. லென்த்து மீட்டர், அந்த யூனிட் வந்து மீட்டர். அது எந்த சிம்பல், எம். அதுக்கு அடுத்தது மாஸ், மாஸ் வந்து எதில் அளக்குறாங்க, கிலோகிராம். அதோட சிம்பல் வந்து கேஜி. டைம் வந்து எதில் அளக்குறாங்க, டைமோட எஸ்ஐ யூனிட் அது செகண்ட். அதோட சிம்பல் வந்து எஸ். டெம்பரேச்சர் எதில் அளக்குறாங்க, கெல்வின். அதோட சிம்பல் வந்து கே. எலக்ட்ரிக் கரண்ட் எதில் அளக்குறாங்க, ஆம்பியர். அதோட சிம்பல் வந்து ஏ. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அது எதில் அளக்குறாங்க, மோல். அதோட சிம்பல் வந்து எம்ஓஎல். லியூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டலா சிடி. நல்லா படிச்சுக்கோங்க இந்த 7 பாயிண்ட்ஸும், அதோட யூனிட்டு, அதோட சிம்பல் லென்த் மீட்டர் எம், மாஸ் கிலோகிராம் கேஜி, டைம் செகண்ட் எஸ், டெம்பரேச்சர் கெல்வின் கே, எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர் ஏ, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல் எம்ஓஎல், லியூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டலா சிடி. இப்போ இதில் லென்த்து மாஸ் டைம் பற்றி உங்களுக்கு ஒரு ஏற்கனவே ஓரளவு தெரியும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, டெம்பரேச்சர் பற்றி வந்து இப்போ பார்க்க போகிறோம். மாஸ்னா என்னது, எந்த அளவு அது வெயிட் இருக்குன்னு பார்க்குறது. லென்த்து வந்து எவ்வளோ நீளமாக இருக்குது அதில் பார்க்குறது. டைம் வந்து எவ்வளோ டைம் எடுக்குது அது, அதுக்கான எஸ்ஐ யூனிட் எல்லாம் நல்லா ஏற்கனவே ஓரளவு படிச்சிருக்கீங்க. அடுத்தது எதில் போகிற எதுக்கு போகிறாங்க, டெம்பரேச்சர். ஐடென்டிஃபை த பா, எது வந்து இப்போ தொட்டால் சூடாக இருக்கும், எது வந்து கூலாக இருக்கும் இந்த படத்தில் பாருங்கள். எதெல்லாம் ஹாட்டாக இருக்கும் இதில், அயன் பாக்ஸு, அதுக்கப்புறமா என்னது ஃபயர், இது ரெண்டும் வந்து எப்படி இருக்குது, ஹாட்டாக இருக்குது, எவ்வளோ ஹாட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீமு, ஐஸ் கட்டி, ரெண்டு வந்து எவ்வளோ ஹாட்டாக இருக்குது, எவ்வளோ கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து, எவ்வளோ ஹாட்டு எவ்வளோ கூல்னு சொல்கிறது தான் வந்து என்னது உங்களுக்கு, டெம்பரேச்சர். ஹாட் அண்ட் கோல்டு ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் ஹாட் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அது மாதிரி கோல்டு ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம டெய்லி லைஃப்பில் என்ன பண்ணுறோம், நிறையா ஹீட்டாக இருக்க பொருளையும் பார்க்குறோம், கோல்டாக இருக்க பொருளையும் பார்க்குறோம். எவ்வளோ ஹாட்டாக இல்லை எவ்வளோ கோல்டாக இருக்குன்றதை படிக்கிறது தான் வந்து என்னது உங்களுக்கு, டெம்பரேச்சர். அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெம்பரேச்சர் இஸ் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் எக்ஸ்பிரஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். டெம்பரேச்சரை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க, செல்சியஸ் ஃபாரன்ஹீட் கெல்வின் இதனால யூஸ் பண்ணுறாங்க. அதில் எஸ்ஐ யூனிட் எது உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கெல்வின், எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின். வேறு எதுலேயும் மெஷர் பண்ணுறாங்க, செல்சியஸ் ஃபாரன்ஹீட் கெல்வின். டெம்பரேச்சர் வந்து டெய்லி என்ன பண்ணுவாங்க, இப்போ ஸ்கூலில் வந்து கொரோனா டைமுன்றதுனால என்ன பண்ணுவாங்க, டெய்லி உங்களோட டெம்பரேச்சரை வந்து எடுக்கிறாங்க. அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செல்சியஸில் எடுப்பாங்க இல்லைன்னா ஃபாரன்ஹீட்டில் எடுப்பாங்க. எஸ்ஐ யூனிட் வந்து என்னது கெல்வின். இந்த மூணு இதனால வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ லென்த்தை வந்து மீட்டர் சென்டிமீட்டரில் அளக்கிற மாதிரி டெம்பரேச்சரை வந்து செல்சியஸ் ஃபாரன்ஹீட் கெல்வின் இந்த மூணு இதனால அளக்குறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்னது, செல்சியஸ் ஃபாரன்ஹீட் கெல்வின் இதெல்லாம் வந்து என்னது எஸ்ஐ யூனிட் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். அதில் எஸ்ஐ யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கெல்வின். ஃப்ரம் த நியூஸ் பேப்பர் ஆர் டெலிவிஷன் கலெக்ட் த ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் யுவர் நியரஸ்ட் டவுன். ரெண்டாவது ஆக்டிவிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து சயின்ஸ் புக்கோட லென்த்தும் பிரெத்தும் மெஷர் பண்ண சொன்னாங்க. செகண்ட் ஆக்டிவிட்டியில் வந்து டிவிலேயோ இல்லை பேப்பர்லேயோ வந்து உங்கள் ஊரில் வந்து எவ்வளோ டிகிரி எவ்வளோ டிகிரி வெயில் காஞ்சுது அதை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, மெஷர் பண்ண சொல்கிறாங்க. டவுன் ஆர் சிட்டி ஃபார் எ வீக், ஒரு வாரத்துக்கு வந்து பார்க்க சொல்கிறாங்க. அண்ட் ரெக்கார்ட் த வேல்யூஸ் இன் அ டேப்லர் காலம், ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் அதை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, டேப்லர் காலமில் போட சொல்கிறாங்க. அப்போ ஒரே டெம்பரேச்சரே இருக்குமா, ஒரு நாள் வந்து 36 டிகிரி சி இருக்கும், ஒரு நாள் 34 இருக்கும், ஒரு நாள் மழை பெஞ்சதுன்னா அதை விட கம்மியாகும். அப்போ ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி என்ன இருக்கும். அப்போ அது என்னது டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் வந்து என்ன பண்ணிகிட்டே வருது உங்களுக்கு, மாறிக்கிட்டே வருது. அப்போ டெம்பரேச்சர் முடிஞ்சது. அடுத்தது வந்து கரண்ட்டு வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம், அது வந்து எப்படி எந்த ஃபார்முலாவில் பண்ணுறாங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் சார்ஜ்
ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். அந்த கரண்ட்டோட சார்ஜ் வந்து ஒரு டைரக்ஷனில் போகிறது தான் என்னென்னு சொல்கிறோம், எலக்ட்ரிக் கரண்ட்டு. இப்போ இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ண வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, எவ்வளோ சார்ஜ் கொடுக்குறோமோ அது டிவைடட் பை டைம், எவ்வளோ டைம் அந்த சார்ஜ் போதோ அது. கரண்ட்டை வந்து எப்படி இண்டிகேட் பண்ணுறாங்க, கேபிட்டல் ஐ. எவ்வளோ சார்ஜ் போதோ அது வந்து கேபிட்டல் கியூ. டைம் வந்து டி. ஒரு ப்ராப்ளமும் கொடுத்துருக்காங்க, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மெஷர்ட் இன் கூலும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், இப்போ டெம்பரேச்சரை கெல்வினில், லென்த்தை மீட்டரில், மாச கிலோகிராமில் மெஷர் பண்ண மாதிரி கரண்ட்டை வந்து எதில் மெஷர் பண்ணுறோம், ஆம்பியர். ஆம்பியர்னா என்னன்றதும் ஒரு ஷார்ட் ஆன்சரில் வந்திருக்கு. இஃப் ஒன் கூலும்ப் ஆஃப் சார்ஜ், ஒரு கூலும், இந்த கியூ வந்து ஒரு கூலும்பாக இருந்ததுன்னா ட்ரூ எ கண்டக்டர் இன் 1 செகண்ட். இந்த ஒரு கூலும் சார்ஜ் வந்து 1 செகண்ட் டைமு ஒரு கண்டக்டர் வழியாக போச்சுன்னா த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் இஸ் செட் டு பி 1 ஆம்பியர். அப்போது ஒரு கூலும்பு சார்ஜ் வந்து 1 செகண்ட் ஒரு இது வழியாக போச்சுன்னா அந்த அதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு கண்டக்டர் வழியாக போச்சுன்னா அது வந்து 1 ஆம்பியர் சொல்லுவாங்க. கரண்ட்டை வந்து எதில் மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மீட்டர் இதில் வந்து மெஷர் பண்ணுவாங்க, எவ்வளோ கரண்ட்டு போகுதுன்றது வந்து இந்த அம்மீட்டர் வந்து என்ன பண்ணுவோம், அந்த இதுலேயே வந்து ரீடிங் எல்லாம் எழுதியிருக்கோம். இப்போ லென்த் எல்லாம் ஸ்கேலில் மெஷர் பண்ணுற மாதிரி கரண்ட்டை வந்து எதில் மெஷர் பண்ணுறாங்க, அம்மீட்டர் வரைஞ்சி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு சர்க்கியூட் இப்போ கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க, ஒரு பேட்ரி, ஒரு அம்மீட்டர், ஒரு லேம்ப், அதை கனெக்ட் பண்ண சொல்லி என்ன பண்ணுறாங்க, மூணையும் கனெக்ட் பண்ண சொல்லி அந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறது வந்து பார்க்க சொல்கிறாங்க, லைட் ஏரியறது அந்த. அதுக்கப்புறமா லைட்டை வந்து க்ளோஸ் ஆகிறது எல்லாத்தையும் பார்க்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இஃப் 2 கூலும்ப் ஆஃப் சார்ஜ், ஃபார்முலா முதல்ல நல்லா பார்த்துக்கோங்க, I=Q பை டி. இங்கே க்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 கூலும்ப். எவ்வளோ டைம் போகுது, 10 செகண்ட்ஸுக்கு போகுது. அப்போது I=Q/T. அப்போ 2 டிவைடட் பை 10, 2-ஐ 10 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தள்ளி வரும், அப்போது 0.2 ஆம்பியர். அதுக்கு அடுத்தது அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, கேன்சல். லூமினஸ் இன்டென்சிட்டியும் கேன்சல். நெக்ஸ்ட் பேஜில், நெக்ஸ்ட் பேஜில் சாலிட் ஆங்கிள், பிளேன் ஆங்கிள், அதுவும் கேன்சல். அதோட எது தான் வருது உங்களுக்கு, கிளாக்ஸு. எத்தனை விதமான கிளாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், கிளாக்கு நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணுவீங்க ஸ்கூல் எல்லா இடத்துலையும். நம்ம வந்து கிளாக் இல்லாத இடமே கிடையாது. கிளாக்கில் வந்து என்ன போட்டிருக்கோம், ஒரு நிமிஷம் எவ்வளோ டைமுன்னு போட்டிருக்கோம், எவ்வளோ அதில் வந்து 3 முள் இருக்கும். அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறீங்க. டைப் ஆஃப் கிளாக் பிளேஸ்ட் அண்ட் டிஸ்பிளே, அது வந்து எந்தெந்த கிளாக் இருக்குது, அனலாக் கிளாக் அண்ட் டிஜிட்டல் கிளாக். அனலாக் கிளாக், அனலாக் கிளாக் லுக் லைக் அ கிளாசிக் கிளாக், வீட்டில் தொங்குற சாதாரண கடிகாரம் தான் வந்து என்னன்னு சொல்கிறோம். அனலாக் கிளாக் டிஸ்பிளே அடிப்படையாக வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம கிளாக்கை வந்து 2 விதமாக பிரிக்கிறோம், ஒன்று வந்து அனலாக் கிளாக், இன்னொன்று வந்து டிஜிட்டல் கிளாக். பார்த்தீங்கன்னா 3 ஹேண்ட்ஸ் இருக்கும் அதில், ஒரு ஹவர் ஹேண்ட், ஒரு மினிட் ஹேண்ட், இன்னொன்று வந்து செகண்ட்ஸ் ஹேண்டு. ஹவர் ஹேண்ட் வந்து என்ன பண்ணும், ஒரு ஹவருக்கு ஒரு தடவை சுற்றும். அடுத்து மினிட்ஸ் ஹேண்ட் வந்து என்ன காட்டும், நிமிஷத்தை காட்டும். செகண்ட்ஸ் ஹேண்ட் வந்து என்ன பண்ணின்னு இருக்கும், சுற்றிட்டே இருக்கும், அது வந்து செகண்ட்ஸை காட்டும். அதுக்கு அடுத்தது வந்து டிஜிட்டல் கிளாக், டிஜிட்டல் கிளாக் வந்து எப்படி இருக்கும், அது மேலேயே அப்படியே என்ன இருக்கும், டைம் வந்து அப்படியே போட்டிருக்கும். டிஜிட்டல் கிளாக்கு சில இடத்துல வந்து என்ன இருக்கும், டைம் அப்படியே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. இது இந்த டிஜிட்டல் கிளாக்கில் பாருங்கள், ஒரு இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 11:33 அப்படியே ரயில்வே டைம் மாதிரி போட்டிருக்காங்க. இதில் ஒரு இதில் வந்து 11:33, இன்னொன்று இதில் வந்து என்ன போட்டிருக்காங்க, 21. மேலே வந்து என்ன போட்டிருக்காங்க, இது வந்து ரயில்வே டைமில் இருக்குது. 21 என்னது, 12 அப்புறமா எத்தனை, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 9 o'clock, 9 o'clock 2 minutes 19 seconds ஆகுது இதில். டே இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சாரிம்மா மேலே கொடுத்துருக்கிறது வந்து டேட்டு. ஃபஸ்ட்டு இதில் வந்து டேட்டு கொடுத்துருக்காங்க, டேட்டு, மந்த்து, இயர். அப்போது 21 February 2019. கீழே வந்து டைமும் இப்போ 11:33:25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சரும் கொடுத்துருக்காங்க. அதுதான் கீழே போட்டிருக்காங்க பாரு, டிஜிட்டல் கிளாக்கில் வந்து என்னென்னலாம் இருக்கும், டேட்டு, டே, மந்த்து, இயர், டெம்பரேச்சர் எல்லாமே வந்து டிஜிட்டல் கிளாக்கில் இருக்கும். இதுவும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டேட்டு, மந்த்து, இயர்.
அதுக்கு கீழே வந்து ஹவர் மினிட் செகண்ட் எவ்வளோ ஹவர் எவ்வளோ மினிட்ஸ் எவ்வளோ செகண்டு கீழே வந்து டெம்பரேச்சரும் காட்டுது. இதுதான் வந்து டிஜிட்டல் கிளாக்கு. அப்போ டிஸ்பிளே அடிப்படையாக வச்சு நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டு விதமான கிளாக் பார்த்தோம். ஒன்று வந்து அனலாக் கிளாக்கு, அதில் வந்து ஹவர்ஸ் அண்டு மினிட்ஸ் அண்டு செகண்ட் அண்டு அது நீங்களே ஓனாக எழுதலாம். அதுக்கு அடுத்தது வந்து டிஜிட்டல் கிளாக்கு. டிஜிட்டல் கிளாக்கில் வந்து டேட்டு மந்த்து இயர் அதுக்கப்புறம் ஹவர் மினிட் செகண்ட் டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டல் கிளாக் வந்து காட்டுது. அதுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன கொடுத்துருக்காங்க பாரு, மேக் ஏ மாடல் ஆஃப் டிஜிட்டல் கிளாக். டிஜிட்டல் கிளாக் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, ஒரு மாடல் செய்ய சொல்கிறாங்க உங்களை. எதை வச்சு, மேட்ச் ஸ்டிக் அண்ட் கார்ட்போர்டு. கார்ட்போர்டு வச்சு மேட்ச் ஸ்டிக் வச்சு ஒரு மாடல் டிஜிட்டல் கிளாக் மாடல் வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒர்க்கிங் மெக்கானிசம் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, டூ டைப் ஆஃப் கிளாக் இருக்குது. அது ஒர்க்கிங் எது எது வச்சு ஒர்க்கு, குவார்ட்ஸ் கிளாக். தீஸ் கிளாக்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட் பை எலக்ட்ரானிக் ஆசிலேஷன் விச் ஆர் கண்ட்ரோல்டு பை குவார்ட்ஸ் கிறிஸ்டல். குவார்ட்ஸ் கிறிஸ்டலில் ஒர்க் ஆகுது இந்த கிளாக்கு. இது வந்து எப்படி இருக்கும், சாதாரண கிளாக்கை விட நல்லா அக்யூரேட்டாக இருக்கும். எவ்வளோ அக்யூரேட்டுனா 10^9 seconds. ஒரு செகண்டே எவ்வளோ கம்மி டைம், அதை வந்து என்ன பண்ணுறாங்க, 1.90. அப்போ எவ்வளோ கோடி கணக்கை விட பெருசு. அந்த அளவு சின்னதாக பண்ணி அது அந்த அளவுக்கு என்ன பண்ணோம், அதை அக்யூரேட்டாக காட்டும். அதுக்கு அடுத்தது வந்து அட்டாமிக் கிளாக்கு. இது அதையும் விட என்ன, இது வந்து எது பண்ணுறாங்க, இது வந்து பீரியாடிக் வைப்ரேஷன் பேசிஸில் ஒர்க் ஆகுது. இதுதான் வந்து ஜிபிஎஸ் கிளாக்காகவும் யூஸ் ஆகுது. இது அதை விட அக்யூரேட்டு. குவார்ட்ஸ் கிளாக்கை விட இது வந்து என்னது அக்யூரேட்டு. எப்படின்னா எவ்ரி அக்யூரேசி ஆஃப் அது வந்து 10^9 seconds அளவுக்கு தான். இது வந்து எவ்வளோன்னா எவ்ரி 10^13 seconds. இதுதான் வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது. அட்டாமிக்ஸ் கிளாக் மாடலும் இங்கே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இதோட இந்த லெசன் முடியுது. அடுத்த பேஜ், யூ மே ஹாவ் ஹேர்ட் அபவுட் த சன்டயல். கன்ஸ்ட்ரக்ட் த சன்டயல் ஆஃப் யுவர் ஓன் அண்ட் ரீட் அவுட் த வேல்யூஸ் ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங். கம்பேர் யுவர் வேல்யூஸ் வித் த மாடர்ன் கிளாக்கு. அந்த சன்டயல்னு ஒன்று இருக்கும், அது வந்து என்ன பண்ணுவாங்க, 12:00 அந்த சன்னை வச்சே என்ன பண்ணுவாங்க, கிளாக் வந்து அந்த சன்னோட இதை வச்சே செய்வாங்க. அடுத்தது வந்து கிரீன்விச் மீன் டைம். அதோட அந்த கிரீன்விச் மீன் டைமோட உங்களுக்கு வந்து என்னதோ லெசன்ஸ் வந்து முடியுது. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து போர்ஷனில் கிடையாது. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், இப்போ வரைக்கும் படித்ததெல்லாம் பாருங்கள். த நீட் ஃபார் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ரெக்கக்னைஸ் த 11th ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர் இன் 1960. அப்போ வந்து அந்த கான்ஃபரன்ஸில் வந்து என்ன பண்ணாங்க, ஸ்டாண்டர்டாக ஒரு யூனிட் வேணும், சிஸ்டம் வேணும்னு பிளான் போட்டாங்க. அடுத்து லென்த், மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்குது. அதை வந்து என்னென்ன சொல்கிறாங்க, பேஸ் குவான்டிட்டி இப்போ தான் அந்த டேப்லர் காலமில் பார்த்தோம். அதுக்கடுத்து டெம்பரேச்சர்னால் என்னென்னு பார்த்தோம். அதுக்கடுத்து எலக்ட்ரிக் சார்ஜ்னால் என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணுறாங்க, கரண்ட்டை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க, ரெண்டையும் பார்த்தோம். அதுக்கடுத்தது வந்து குவார்ட்ஸ் கிளாக் யூஸ் எலக்ட்ரானிக் ஆசிலேஷன் கண்ட்ரோல்டு பை குவார்ட்ஸ் கிறிஸ்டல். அட்டாமிக் கிளாக் யூஸ் த பீரியாடிக் வைப்ரேஷன் அக்கரிங் வித்இன் த ஆட்டம். இதெல்லாம் வந்து இப்போ பார்த்துட்டோம். இப்போ க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. க்வெஸ்சன் ஆன்சர் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 9. ஃபர்ஸ்ட் ஒன், எது வந்து பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்னு பார்த்தீங்கன்னா எஃபிஎஸ் அதில். செகண்ட் ஒன், எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் அ பேஸ் குவான்டிட்டி. தேர்ட் ஒன், எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து கேன்சல். ஃபிலிந்த பிளாங்க்ஸில் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. த கோல்ட்னஸ் ஆர் ஹாட்னஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் ஸ்பெல்லிங் அங்கேயே எங்கேயாவது இருக்கும் பாருங்கள், இல்லைனா இதை பார்த்தே போட்டுக்கோங்க. TEMPERATURE டெம்பரேச்சர். டேஷ் இஸ் யூஸ் டு மெஷர் எலக்ட்ரிக் கரண்ட்டை. கரண்ட்டை மெஷர் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னது, அம்மீட்டர். AMMETER அம்மீட்டர். மீதி எல்லாம் வந்து கேன்சல். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் இருக்குது, ஃபிஃப்த்து ஒன் இருக்குது. டெம்பரேச்சர் இஸ் த மெஷர் ஆஃப் டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் அ சிஸ்டம். டோட்டல் கேன்சல் பண்ணிட்டு டோட்டல் வந்த இடத்துல வந்து ஆவரேஜ் போடுங்க, AVERAGE ஆவரேஜ். அடுத்தது ஃபிஃப்த்து,
குவாட்ஸ் கிளாக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஜிபிஎஸ் டிவைசஸ். குவாட்ஸ் அடிச்சுட்டு அட்டாமிக் போட்டுக்கோங்க. ஜிபிஎஸில் வந்து குவாட்ஸ் கிளாக் யூஸ் பண்ணுறது இல்லை நம்ம, அட்டாமிக், ATOMIC. நெக்ஸ்ட் பேஜ், அதாவது பேஜ் நம்பர் 10, அதில் 6th ட்ரூ ஆர் ஃபால்ஸும் கேன்சல், 7th ட்ரூ ஆர் ஃபால்ஸும் கேன்சல். மேட்ச்சில் வந்து வெறும் டெம்பரேச்சர் மட்டும்தான் இருக்குது, இருந்தாலும் எல்லா மேட்சும் மார்க் பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர் வந்து மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். பிளேன் ஆங்கிள், ஆங்கிள் ஃபார்ம்டு பை இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 பிளேன்ஸ். சாலிட் ஆங்கிள், ஆங்கிள் ஃபார்ம்டு பை இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 ஆர் மோர் பிளேன்ஸ். அக்யூரசி, க்ளோஸ்னஸ் டு த ஆக்சுவல் வேல்யூ. பர்சிஷன், க்ளோஸ்னஸ் டு 2 ஆர் மோர் மெஷர்மெண்ட்ஸ். அடுத்து அசர்ஷன், ரீசன். அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ரீசன் கொடுத்துருப்பாங்க, அது கரெக்டாக இல்லையான்னு பார்த்து சொல்லணும். இந்த வருஷத்துலேருந்து இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும் உங்களுக்கு, 10th வரைக்கும் வரும். என்ன பண்ணும், அந்த கொடுத்துருக்க அசர்ஷன் என்னன்னு படித்து பார்க்கணும், ரீசன் என்னன்னு படித்து பார்க்கணும், ரெண்டும் கரெக்டாக இருக்கா இல்லை ஒன்று ரைட்டு ஒன்று தப்பா, அது மாதிரி பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட் இஸ் சூட்டபிள் சிஸ்டம் ஃபார் மெஷர்மெண்ட். மெஷர் பண்ணுறதுக்கு வந்து எஸ்ஐ சிஸ்டம் தான் நல்லதுன்னு போடுறாங்க. போட்டுட்டு அதுக்கு ரீசன் வந்து சரியாகவே சொல்லதை, எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின் போட்டிருக்காங்க. எதனால் அந்த எஸ்ஐ யூனிட் யூஸ் பண்ணுறோன்றது தான் ரீசனாக கொடுக்கணும். அது கொடுக்காததுனால இது வந்து எப்படி போடணும், போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ பட் ரீசன் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படி போடணும். பீன் போட்டுக்கோங்க அது பக்கத்தில். ஆனால் எக்ஸாமில் எழுதுகிறப்போ இது ஃபுல்லாக தான் எழுதணும் நீங்கள். போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ பட் ரீசன் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லியூமினஸ் இன்டென்சிட்டி ஆர் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அசர்ஷன். இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க, தே ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர், அது வேறு எதையும் வந்து சார்ந்து இல்லை, அது வந்து இண்டிபெண்ட் குவாலிட்டி சொல்லியிருக்காங்க. அப்போ அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்ட். அப்போ அதுக்கு என்ன போடுவீங்க, இங்கே ஏல கொடுத்துருக்காங்க பாரு, அந்த பாயிண்ட் போடணும். போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன், அது போட்டுக்கோங்க. அடுத்தது ஒன் வேர்ட் ஆன்சர், ஹவு மெனி பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் இன்க்ளூடட் இன் எஸ்ஐ சிஸ்டம், 7. நம்பர்லனா எழுதுங்க, ரைட்டிங்லனா எழுதிக்கோங்க. அடுத்து கிவ் த நேம் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் ஃபார் த மெஷர்மெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர், தெர்மாமீட்டர், THER, MO, ME, TER. தெர்மாமீட்டரில் தான் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுவோம், உங்களுக்கே தெரியும். டெய்லி ஸ்கூலில் என்ன பண்ணுறீங்க, மெஷர் பண்ண தான் சேவிங்களாக இருக்கும். தேர்டு, வாட் இஸ் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் லூமினஸ் இன்டென்சிட்டி, அது வந்து கேன்சல். ஃபோர்த்து, த டைப் ஆஃப் ஆசிலேஷன் ஆர் யூஸ்ட் இன், வாட் டைப் ஆஃப் ஆசிலேஷன் ஆர் யூஸ்ட் இன் அட்டாமிக் கிளாக்ஸ், பீரியாடிக் ஆசிலேஷன்ஸ், PERIODIC. ஆசிலேஷன் ஸ்பெல்லிங் அங்கே இருக்குது. Mention the type of clock based on display, analog clock, digital clock. உள்ள புக்கை பார்த்து கூட எழுதிக்கோங்க, அங்கே புக்கில்னா மார்க் பண்ணிக்கோங்க, இல்லை பக்கத்துலனா எழுதிக்கோங்க. அனலாக் கிளாக், டிஜிட்டல் கிளாக். ஹவு மெனி டைம்ஸ் த மினிட் ஹேண்ட் ரொட்டேட், மினிட் ஹேண்ட் ரொட்டேட் இன் 1 hour. ரொட்டேட்னா என்னது, 12 திருப்பி வந்து என்ன பண்ணணும், 1 hour வந்து ஒரு மினிட் ஹேண்ட், ஒரு வாட்டி சுற்றி வரணும்னா, இப்போ 12 o'clockல இருந்து 1 o'clock வரைக்கும் வரணும்னா அது என்ன பண்ணும், ஒரு வாட்டி தான் என்ன பண்ணும், சுற்றி வரும். அதே மாதிரி ஒரு ஹவருக்கு ஏதாவது ஒரு ஹவருக்கு வச்சுக்கோங்க, 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வந்து மினிட் ஹேண்ட் வந்து இப்போ சுற்றி வரப்போகுது. அப்போ ஃபுல்லாக சுற்றி வரணும்னா ஒரு ஹவர் ஆகும் இல்லையா, 1 hourல வந்து எத்தனை வாட்டி சுற்றி வரும், அது 1 time வந்து சுற்றி வரும். அடுத்தது ஹவு மெனி ஹவர்ஸ் ஆர் தேர் இன் அ மினிட், ஒரு மினிட்ல வந்து எவ்வளோ எத்தனை, 60 minutes சேர்ந்தால் தான் வந்து 1 hour. 60 minutes இஸ் ஈக்குவல் டு 1 hour. என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி ஹவர்ஸ் ஆர் தேர் இன் எ மினிட், 60 minutes வந்து 1 hour, 1 minute வந்து எத்தனை ஹவர் இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ 1 வந்து 60 டிவைட் பண்ண போகிறீங்க, டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 0.0167 ஹவர்ஸ். அடுத்து ஷார்ட் ஆன்சர், வாட் இஸ் மெஷர்மெண்ட், பேஜ் 1 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 1 இப்போ நான் குறிச்சு தரேன். நேம் த 3 ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், பேஜ் 3 இருக்குது,
இங்கே பக்கத்துலேயே எழுதுறதுனால எழுதிக்கோங்க. செல்சியஸ் ஃபாரன்ஹீட் கெல்வின் பேஜ் த்ரீலேயும் இருக்காது. ஆனால் டிஃபைன் ஆம்பியர் பேஜ் த்ரீ. இந்த மூணு ஷார்ட் ஆன்சர் தான் இருக்குது, மீதி ஷார்ட் ஆன்சர்லாம் கேன்சல். டீட்டெயில் வந்து லிஸ்ட் அவுட் த பேஸ் குவான்டிட்டிஸ் வித் தர் யூனிட்ஸ், அது வந்து பேஜ் டூவில் இருக்குது. ரைட் ஷார்ட் நோட் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாக் வந்து பேஜ் 5, 6, 7 மூணு இதில் இருக்குது. இப்போது ஷார்ட் ஆன்சர் மூணு ஷார்ட் ஆன்சரும் வந்து இப்போ சொல்லித்தரேன், மிஸ் மார்க் பண்ணித்தரேன். பேஜ் 1லேயும் பேஜ் 3லேயும் இருக்குது. பேஜ் 1 எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர் மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேஜில் செகண்ட் பேரா மெஷர்மெண்ட் அதை மட்டும் குறிச்சிக்கோங்க, அதோட முடியல. அடுத்ததுக்கு அடுத்த லைன் வாங்க. மெஷர்மெண்ட் ஈஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் அண்ட் அன்னோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி பை யூஸிங் எ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. அது வரைக்கும் ஷார்ட் 1. அதோட ஷார்ட் 2 பேஜ் 3ல ஆக்டிவிட்டி 2க்கு முன்னாடி லைனு மிஸ் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பார். செல்சியஸ் ஃபாரன்ஹீட் கெல்வின் எல்லோவாக ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார். பேஜ் நம்பர் 3ல ஆக்டிவிட்டி 2க்கு முன்னாடி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆம்பியரும் அதே பேஜ்லேயே இருக்கு. லாஸ்ட் பேரா ஃபஸ்ட்டு சைடில் லாஸ்ட் பேரா இஃப் 1 கூலும் ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம். இஃப் 1 கூலும்ப் ஆஃப் சார்ஜ் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ எ கண்டக்டர் இன் 1 செகண்ட் தென் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் இஸ் செட் டு பி 1 ஆம்பியர். ஷார்ட் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதனால் அம்மீட்டர் ட்ராயிங் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு ஷார்ட்டாக ட்ரா அம்மீட்டர் அங்கே நீங்களே எழுதிக்கோங்க. ட்ரா அம்மீட்டர் போட்டு அம்மீட்டர் ட்ராயிங் நீங்களே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த புக் எக்ஸாம்பிள் சம்மும் போட்டு பாருங்கள். இந்த சர்க்கியூட் ட்ராயிங்கும் வரைங்க. ப்ராப்ளம் 1 புக் எக்ஸாம்பிள் சம்மையே வந்து ஷார்ட் 4ஆவோ ஷார்ட் 5ஆவோ எழுதிக்கோங்க. மூணே மூணு ஷார்ட் தானே இருக்குது, இன்னும் 2 ஷார்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் மிஸ்ஸு, படிச்சுக்கோங்க. அம்மீட்டர் ட்ரா பண்ணிக்கோங்க. இன்னொரு ஷார்ட் வந்து இந்த சம்மு அப்படியே ஷார்ட்டாக எழுதுங்க. மொத்தம் அப்போது 5 ஷார்ட் கொடுத்துருக்கேன் இந்த லெசனில். 3 ஷார்ட் புக்கிலே இருக்குது, 2 ஷார்ட் மிஸ் ஓனாக கொடுத்துருக்கேன், எழுதுங்க. அடுத்தது டீட்டெயில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டீட்டெயில் வந்து பேஜ் 2. பேஜ் 2ல ஃபஸ்ட்டு சைடில் அந்த டேப்லர் காலம் ஃபுல்லாக டீட்டெயில் 1. இது கன்ஃபார்மாக வரும்மா எக்ஸாமுக்கு. செகண்ட் டீட்டெயில் வந்து பேஜ் 5லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணிட்டு வாங்க. டைப் ஆஃப் கிளாக் பேஸ்ட் ஆன் டிஸ்பிளே, இது அப்படியே இது ஃபுல்லாக இருக்கட்டும். தேர் ஆர் 2 டைப் ஆஃப் கிளாக் பேஸ்ட் ஆன் டிஸ்பிளே, தே ஆர் அனலாக் கிளாக், டிஜிட்டல் கிளாக். அனலாக் கிளாக், அனலாக் கிளாக் லுக் லைக் எ கிளாசிக் கிளாக், இட் ஹஸ் 3 ஹேண்ட்ஸ் டு ஷோ த டைம். அது வரைக்கும் திருப்பி அடுத்த பேஜ்லேயும் இருக்குது. இன்னும் அடுத்த பேஜ் ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் அண்ட் அதெல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கு கீழே வந்து அந்த டிராயிங்கும் வரைங்க. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது வந்து டிஜிட்டல் கிளாக்கு, அதை அப்படியே எழுதிக்கோங்க. அந்த டிராயிங்கும் வரைங்க. ஹைலைட் பண்ண பாயிண்ட் வரைக்கும் எழுதுனீங்கன்னா கூட போதும். அதுக்கு அடுத்தது வந்து டைப் ஆஃப் கிளாக் பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் மெக்கானிசம், அது வந்து குவார்ட்ஸ் கிளாக், அட்டாமிக் கிளாக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தீஸ் கிளாக் ஆர் ஆக்டிவேட்டட் பை எலக்ட்ரானிக் ஆசிலேஷன் விச் ஆர் கண்ட்ரோல்டு பை குவார்ட்ஸ் கிறிஸ்டல், அது இருக்குது. அதுக்கு அடுத்ததுக்கு அடுத்த லைனில் குவார்ட்ஸ் கிளாக் இஸ் மோர் அக்யூரேட் தென் மெக்கானிக் கிளாக், அப்படியே இந்த குவார்ட்ஸ் கிளாக் ட்ராயிங்கும் வரைங்க. அடுத்தது அட்டாமிக் கிளாக்கு ஃபஸ்ட்டு லைனு, அதுக்கப்புறம் அட்டாமிக் கிளாக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஜிபிஎஸ் க்ளோனாஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீசஸ், அதுவும் இருக்குது, இந்த ட்ராயிங்கும் இருக்குது. அப்போது மொத்தம் 3 ஷார்ட் இருந்தது, மிஸ்ஸு 2 ஷார்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். அப்போ 5 ஷார்ட்டு. அதுக்கு அடுத்தது டீட்டெயில் வந்து 2 டீட்டெயில் இருக்குது. இன்னொரு கொஸ்டின் இருக்குது, அது வந்து ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின், அது இப்போ சொல்கிறாரு. கொஸ்டின் ஆன்சர் சைடில் ரோமன் நம்பர் 9 ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின். யுவர் ஃப்ரெண்ட் வாஸ் ஆப்சன்ட் டு ஸ்கூல் எஸ்டர்டே, யூ ஆர் என்கொயரிங் அபவுட் இஸ் ஆப்சன்ட். இ டோல் தட் இ ஹேட் அ ஃபீவர் அண்ட் இட் வாஸ் மெஷர் டு பி 100°C. இஸ் இட் பாசிபிள் டு ஹவ் 100°C ஃபீவர்? 100°C வந்து இருக்குமா ஃபீவரில்? அவன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செல்சியஸ் வந்து நார்மல் டெம்பரேச்சர் எவ்வளோ, 36.9°C 37.2°C தான் வந்து உங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சர். அப்போ அதுக்கு மேலே போச்சுன்னா 100° வரைக்கும்லாம் போகாது செல்சியஸில் மெஷர் பண்ணால். ஃபாரன் ஹீட்டில் தான் வந்து என்ன பண்ணலாம், 100 ஹீட் இருக்கலாம். ஃபாரன் ஹீட்டில் சொல்கிறத வந்து அந்த பையன் என்ன பண்ணிட்டாங்க, தப்பாக மாற்றி சொல்லிட்டாங்க. அதனால் இது வந்து
ராங்கு அது வந்து எப்படி சொல்லணும், ஃபாரன்ஹீட்னு சொல்லணும். இதை வந்து எழுதிக்கோங்க, இங்கே அதுக்கு ஆன்சர் வந்து புக்லேயே பக்கத்தில் எழுதிக்கோங்க. ஆன்சர் வந்து நோ கமா பிகாஸ் மிஸ் அங்கே எழுதினா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், நீங்கள் கொண்டு வந்து போட்டிருக்கேன். பிகாஸ் நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி இஸ் 98.4°F. ஸோ ஹி வாஸ் அஃபெக்டட் பை 100°C கிடையாது, 100°F. ஃபாரன்ஹீட்டில் சொல்ல வேண்டியதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, செல்சியஸ்ன்னு மாற்றி சொல்லிட்டாங்க, 100°F. அவ்வளோதான். இதோட மைண்ட் மேப்பெல்லாம் நீங்கள் போடுறதுனா போடுங்க, இல்லைனா இல்லை. உங்களுக்கு இது வரைக்கும் என்ன படிச்சிங்கன்றது புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மைண்ட் மேப் சைடும் பார்த்துடலாம் இருங்க. இப்போ கான்செப்ட் மேப் பாருங்க, என்னென்னலாம் இருக்குது, சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் எல்லாம் பார்த்தோமா இந்த லெசனில். எஃபிஎஸ் சிஜிஎஸ் எம்கேஎஸ் எஸ்ஐ சிஸ்டம் பற்றி தான் மெயினாக பார்த்தோம். அடுத்தது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் எதெல்லாம் பற்றி பார்த்தோம், டெம்பரேச்சர் எலக்ட்ரிக் கரண்ட் பார்த்தோம், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் லியூமினஸ் இன்டென்சிட்டி கேன்சல் ஆகிடுச்சு, அப்புறம் டைப் ஆஃப் கிளாக் பேஸ்ட் ஆன் டிஸ்பிளே அனலாக் டிஜிட்டல் பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் மெக்கானிசம் குவார்ட்ஸ் கிளாக் அட்டாமிக் கிளாக் அதை வந்து நம்ம பார்த்தோம். இந்த சைடு வந்து அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு. இதெல்லாம் தான் இந்த லெசனில் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். அவ்வளோதாம்மா, நல்லா கிளாஸ் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக எழுதுங்க. இது சார்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், மாடல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த லெசனில். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் எல்லாம் சார்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க, கிளாக்கெல்லாம் மாடல் நல்லா அழகான மாடல்லாம் பண்ணி வைங்க, நல்லா படிங்க. ரொம்ப ஈஸி லெசன் தான், ரொம்ப கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் தான் இருக்குதே, கொஞ்சம் சாப்டர் தான், நல்லா தரவாக படிங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.